பெரிய மீன் பண்ணைகள் எல்லாம் மீன்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தான் ஃபுட்டு கொடுக்குறாங்க அதுக்கு காரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கப்பைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறக்கு ஒரு பாத்திரம் வந்துட்டு தயார் பண்ண போகிறோம் இது வந்துட்டு பெரிய பெரிய மீன் பண்ணைகள் எல்லாம் இந்த மாதிரிக்கு தான் கொடுக்குறாங்க இப்போ நான் பண்ணுறது வந்து சின்ன டப்பாவில் தான் பண்ணுறேன் பெரிய மின் பனைகளில் பெரிய பாத்திரத்தில் தான் பண்ணுவாங்க இந்த மணிக்கை இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மணிக்கை ஒரு மிட்டாய் டப்பா எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் வந்து ஓட்ட போடணும் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் எந்த மணிக்கை பண்ணுறேன்னா அதே மணிக்கு நீங்கள் பண்ணால் போதும் அதே மணிக்கு ஓட்ட போடுறத வந்துட்டு நீங்கள் கீழே தான் ஓட்ட போடணும் மேலே போட்டுறக்கூடாது அப்போ தான் தண்ணியில் வந்து அப்படியே மிதக்கும் இந்த பாத்திரம் வந்துட்டு அதே மணிக்கை கத்திரியை கத்திரிக்கோல வச்சு அப்படியே இந்த பிளாஸ்டிக் டப்பாவை வெட்டிடாதீங்க உடஞ்சி போயிடும் அதனால் நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிட்டு கத்திரியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் வந்துட்டு சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க ஓட்டை போட்டுட்டேன்னா அப்புறம் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டப்பாவும் உடையாது இந்த மணிக்க நல்லா கட் பண்ணிக்கோங்க அதே மணிக்க நீங்கள் கீழ்ப்பகுதியில் தான் நீங்கள் கட் பண்ணணும் மேல் பகுதியில் கட் பண்ணிடாதீங்க கீழ் கீழ்ப்பகுதியில் நீங்கள் கட் பண்ணும்போது தான் அந்த பா பாத்திரம் வந்துட்டு பிளாஸ்டிக் பாத்திரம் வந்துட்டு அப்படியே மிதக்கும் தண்ணியில் நீங்கள் மேலே கட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படி தண்ணிக்குள்ளே அப்படியே மூழ்கிடும் அதனால இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கள இந்த வடிவத்தில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு பெஸ்ட்டான ஒன்றுன்னு சொல்லுவேன் நான் ஏன்னால் நீங்கள் வந்துட்டு பெலட் ஃபுட்டு வந்துட்டு நீங்கள் போடுறீங்க இப்போ நீங்கள் நிறையா வாட்டர் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இடையில போய் மாட்டிக்கிட்டு மீன்கள் நல்லா பார்க்க கவனிக்க முடியாது அதனால் அதனால் சாப்பிட முடியாது சில நேரம் கவனிக்க முடியாது இந்த மாதிரி நீங்கள் பாத்திரத்தில் போட்டீங்கன்னா மீன்கள்னால் கவனிக்க முடியும் கரெக்டாக எல்லா ஃபுட்டையுமே சாப்பிடும் சாப்பிட்றதுக்கு மீன்களுக்கு சாப்பிட்றக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இந்த மணிக்க நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கொடுக்கும்போது அதே மணிக்க நீங்கள் வந்துட்டு வெளியில் எங்கேயாச்சும் போகிறீங்க உங்களுக்கு அவசர வேலை இருக்குது அந்த மானிக்கு உள்ள பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மணிக்கு ஒரு பாத்திரத்தில் உங்கள் வீட்டில் உள்ள கிட்டேயா இல்லை தங்கச்சிக்கிட்டேயா அண்ணங்கிட்டேயா இல்லை அம்மாக்கிட்டேயா இந்த மணிக்கு பாத்திரத்தில் கொஞ்சம் ஃபுட்டு போ இப்படி தான் போடணும்னு நீங்கள் சொல்லிட்டாலே போதும் அவங்க போட்டுருவாங்க ஓவர் ஃபீடிங் ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த தட்டில் தான் மீத உள்ள உணவு எல்லாமே சாப்பிட்டது போக மீதம் எல்லாமே அந்த தான் இருக்கும் அப்போ நீங்கள் அந்த தட்டை எடுத்து அப்படியே நீங்கள் அந்த உணவை வேஸ்ட் உணவை நீங்கள் தூக்கி போட்டாலே போதும் அந்த மணிக்கு நமக்கு பல யூஸ் வந்துட்டு இந்த பாத்திரத்தில் இருக்குது இந்த தட்டில் இருக்குது மணிக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மணிக்கு கட் பண்ணுங்க அதாவது ரெண்டு ஓட்டம் இருக்கும் இந்த சைடும் அந்த சைடும் நீங்கள் ஓட்டை போடணும் அந்த கப்பிகள் வந்துட்டு இதுக்குள்ளே தான் போகணும் இதுக்குள்ளே போய் நீங்கள் தட்டில் போகிற உணவை வந்துட்டு சாப்பிட்றோம் அதுக்காண்டி தான் நம்ம ரெண்டு சைடும் இந்த மணிக்கு நம்ம ஓட்டை போட்டு வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மூணு பாத்திரம் வந்துட்டு நான் தயார் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் நல்லா பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் விட்டுறோம் நான் விட்டுட்டு கீழே உள்ள பாகத்தை தான் நீங்கள் கட் பண்ணணும் அதை நீங்கள் மறந்துடாதீங்க இப்போ நம்ம பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம காலையில் நம்ம மீன்களுக்கு வந்து இந்த பாத்திரத்தில் உணவு கொடுத்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலையில் சந்திக்கலாம் இப்போ காலையில் ஆயிடுச்சு இப்போ நம்ம மீன்களுக்கு இந்த பாத்திரத்தில் உணவு கொடுத்து பார்க்கலாம் எப்படி சாப்பிட்றது மட்டும் பாருங்கள் நம்ம பெல்ட் ஃபுட்டு போட்டாச்சு இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா எல்லா மீன்மே உள்ளே வந்துருச்சு நம்ம ஓட்டம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதுக்குள்ளே இருந்து எல்லா மீன் எல்லா மீன்களுமே வந்து அந்த ஃபுட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி சாப்பிட்றதும் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரிக்கு நம்ம ஒரு பாத்திரம் ரெடி பண்ணி நீங்கள் பெல்லட் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா மீன்கள் வந்துட்டு பில்லர்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருச்சா இல்லையான்னு நமக்கு இந்த மாதிரிக்கு பாத்திரம் போடும்போது நம்மளால் கவனிக்க முடியும் இப்போ பிள்ளை போட்டை வந்து சாப்பிட்ருச்சா அப்படின்னு நம்மளால் கவனிக்க முடியும் இந்த மணிக்கு பாத்திரம் வைக்கிறதுனால அந்த அந்த மணிக்கு ஒரு யூஸ் இருக்குது அதே மணிக்க இந்த மணிக்கு பாத்திரத்தில் நம்ம நம்ம வந்துட்டு உணவு கொடுக்கறதுனால என்ன நடக்குதுன்னா ஓவர் ஃபீடிங் ஆனாலும் அந்த மீத உள்ள அந்த பிளட் போட்டெல்லாம் அந்த தட்டில் தான் விழுந்து கிடக்கு நம்ம அதை 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 கவனிக்கவும் முடியும் அதை எடுத்து நம்ம தூக்கி போ தூக்கி போட்டுடலாம் ஏன்னா நம்ம இந்த பாத்திரம் இல்லாமல் நம்ம பிளட் போட்டு கொடுப்போம்ல கொடுக்கும்போது சில சமயத்தில் ஓவர் ஃபீடிங் ஆகி போயிடும் அப்புறம் என்ன என்ன நடக்கும் அந்த பிளட் போட்டு வந்துட்டு அந்த தண்ணிக்கு அடியில் இருக்க நம்மளால் கவனிக்க முடியாது அதனால் அது அம்மோனியா ஃபார்ம் ஆகி மீன்கள் வந்துட்டு மீனுக்கு வந்துட்டு ஃபங்கஸ் இந்த மணிக்கெல்லாம் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வரைக்கும் பாத்திரத்தில் கொடுக்குறதுனால அந்த வித பிரச்சனையும் வராது மீன்களும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் நீங்களும் இதே மணிக்க ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் மீன்களுக்கு இந்த மணிக்க ஒரு பாத்திரத்தில் ஃபோட்டோ கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் க கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு இந்த மெத்தடை நான் எங்கே பார்த்தேன்னா நான் ஒரு மீன் பண்ணையில் போயிருந்தேன் அங்கே வந்துட்டு இந்த பாத்திரம் வந்து சின்ன பாத்திரம்தான் ஆனால் அவங்க செஞ்சது வந்துட்டு பெரிய ஒரு பாத்திரம் ஏன்னா அவங்க அவங்க வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் அவங்க பிரீடு பண்ணுறாங்க கப் கப்பிகளுக்கு அவங்க பெரிய பாத்திரத்தில் தான் இந்த மன்கே உணவு வந்துட்டு மீன்களுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க அதை நான் பார்த்தேன் அதே மாதிரிக்கு நான் உங்கள்கிட்ட அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதுதான் இந்த வீடியோ